would like to have dubbing coordinator Thiru Rajesh avargal, and of course we request our dignitaries to do the honors. We would like to have Arulanandu sir, Rio avargal, and nammudaiya Matthew avargal. So nammudaiya dubbing coordinator Thiru Rajesh avargalukku oru periya periya vaazhthukal and nandri. Thank you so much. ரெண்டு பேருமே இருந்து அடுத்ததாக இந்த படத்தினுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய குரல் மூலமா உயிர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பெரிய பெரிய நன்றி, என் பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக சென்சார் ஸ்கிரிப்டுக்காக பணி செய்த திரு கணேஷ்குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மேத்யூ அவர்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்ததாக சப்டைட்டலுக்காக பணி செய்த ஷாஹித் அலி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த படம் மற்ற மொழிகளில் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் சப்டைட்டல்ஸ். ஐ திங்க் அவருக்கு ஒரு நல்ல நல்ல கைத்தில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தட் வெரி எஃபோர்ட்லெஸ்லி. அடுத்ததாக டிஐடி ஃபர்ஸ்ட் டேட்டா குழுவை அன்போடு மேலே கழிக்கிறோம். அடுத்ததாக திரு கணேஷ் அவர்கள், திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் அண்ட் திரு சக்தி அவர்கள். சோ டிரைவர்ஸ் ஃபார் தி ஃபிலிம், உண்மையாலுமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே கரெக்டா லொகேஷன் போய் ரீச் ஆனதுக்கு இவங்களுடைய பங்கேற்பு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல கைதலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய நன்றி அவங்களுக்கு. டு வி ஹேவ் தம் ஹியர், திரு கணேஷ் அவர்கள், திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் அண்ட் திரு சக்தி அவர்கள். மூணு பேருமே அப்படியே மேடைக்கு வந்துடலாம். பெரிய நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக இந்த படத்தினுடைய கோ டிரெக்டர் திரு கார்த்திகேயன் ஜானகி ராமன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எல்லாராலும் ஹோட்டல் காரர் என்று அழைக்கப்படும் திரு கார்த்திகேயன் ஜானகி ராமன் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஹீரோயின்ஸ் கையால வாங்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரியோ நான் வந்து அடுத்ததாக ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் வி வுட் லைக் டு ஹேவ் திரு எல்என் தனசேகர் அவர்கள். Thank you so much, sir. அடுத்ததாக எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் தி ஃபிலிம் வி வுட் லைக் டு ஹேவ் திரு வீர சங்கர் அவர்கள். இப்ப கூட உழைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய டிஸ்கஷன் குழு யுவராஜ் சின்னசாமி அவர்கள், திரு சிவ முனீஸ்வரன் அவர்கள், திரு அஜய் கண்ணா அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம். டிஸ்கஷன் டீம் ஃபார் தி ஃபிலிம் வி ஹேவ் மிஸ்டர் யுவராஜ் சின்னசாமி, மிஸ்டர் சிவ முனீஸ்வரன் அண்ட் மிஸ்டர் அஜய் கண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். Thank you.
ஒரு படம் பண்ணும்போது 60% இஸ் ஹவ் யூ மேக் தி ஃபிலிம் அண்ட் ரெஸ்ட் 40% இஸ் ஹவ் யூ ரீச் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிஆர் வந்து அதுக்கு ஒரு பெரிய 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 ஒரு ஹெல்ப்பா இருந்தாங்க. ஐ திங்க் அவங்களையும் கண்டிப்பா ஆனர் பண்ணியே ஆகணும். ஸோ வி ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி டூ த ஆனர்ஸ் டு அவர் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா அவர்கள், ரேகா ஃப்ரம் G1 அண்ட் திரு நாசர் அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம். இந்த படத்தினுடைய பிஆர்ஓ அந்த குழுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் டு பீப்பிள். தேங்க்யூ வெரி மச். நாசர் சாரையும் அன்போடு மேலே கழிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த படத்தினுடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா அவர்களுக்கும், ரேகா தீபன் அவர்களுக்கும், நாசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய பெரிய நன்றி. Thank you so much. Thank you very much. அடுத்ததாக இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டூடியோ டிஜிபி கிரண் வர்தன் அவர்கள் அண்ட் மணிவண்ணன் அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம். பாவம், அவருடைய விருது அவரே வாங்குற அளவுக்கு உழைச்சிட்டு இருக்காரு படத்துக்காக அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் சக்தி பிலிம் ஃபேக்டரிக்காக திரு RVS அர்ஷத் அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். இந்த நேரத்தில் சக்தி பிலிம் ஃபேக்டரியில இருந்து சக்திவேலன் சாரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஆனர் பண்றதுக்காக. தேங்க்யூ வெரி மச். சரி, நீங்க எல்லாருமே அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்ததாக மீண்டும் சக்தி பிலிம் ஃபேக்டரியில இருந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வி வுட் லைக் டு ஹேவ் திரு டி சுரேஷ் பாபு அவர்கள். அவருக்கான ஒரு பெரிய பெரிய ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இந்த விருதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பத்தி பேசணும். அண்ட் ரொம்ப முக்கியமா விஷன் சினிமா ஹவுஸோட கொலாபரேட் பண்ணி வரக்கூடிய படம், உங்களுக்கு இந்த படத்துல பங்கா இருந்ததுல எவ்வளவு பெருமையா இருக்கு? நிறைய பெருமையா இருக்கு. ஒரு படம் 50 நாள் தியேட்டர்ல ஓடுறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்கும். இந்த 50வது நாள் ரன்னிங்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 52 தியேட்டரங்கள்ல திரையரங்கள்ல இப்ப கரண்ட்ல ஓடிட்டு இருக்குங்கிறது தான் ஸ்பெஷல் நியூஸ். யூஸ்வலாவே என்ன பண்ணி பண்ணுவோம்னா, ஒரு 35 நாள் படம் ஓடிடுச்சுன்னா ஒரு 4 தியேட்டர்ல பேசி எப்படியாச்சும் வந்து இந்த 50th day கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும். பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கெல்லாம், பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கே இதான் நடக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு தொழிலதிபர் படம் ப்ரொடியூஸ் பண்ண வர்றாரு. ஜென்ரலாக பணத்தோட நிறைய தொழிலதிபர்கள் படம் பண்ண வந்துடுவாங்க. வழக்கமாக ஒரு படம் பண்ணுவாங்க, படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரல, கூட பேஷனையும் எடுத்துகிட்டு வந்தார் அருளானந்தன்.
டே 1 ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே சொன்னாங்க. சும்மா ஜென்ரலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் நிறைய புத்தகம் படிச்செல்லாம் வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கல, நான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது வந்து படங்கள் பார்த்து. ஒரு புத்தகம் படிக்கிறதும் ஒரு படம் பார்க்கறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு தெரிஞ்சிச்சு, சினிமாவை வேற வேற தொழிலில் உள்ளவங்கள்லாம் எந்த அளவு மிக நுட்பமாக மிக கூர்மையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு படத்தை புத்தகமாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலதிபரால் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இருக்க முடியும். அந்த படம் இப்போ நம்ம வந்து என்னென்னா, இந்த 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 படம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ரிலீஸ் பண்ணியாச்சு. நான்லாம் வந்து ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் வரலானந்தனோட சண்டை போட்டேன். ஒவ்வொரு தரமும் அந்த கான்ஃபிடென்ட் கூட வேணாம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சேட்டலைட் டிஜிட்டல் எதையுமே விற்காமல் நான் நேரடியாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கூட ஒரு 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 ஓடிடி சேனல்லேருந்து வந்து ஆஃபர் வருது. நான் முதல் நாள் நைட்டு சொல்கிறேன், நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்ல டீமு, மிக அழகாக டெலிவர் ஆகிருக்கு, அது ஒரு விஷயம் மட்டுமே பத்தாது. இன்னைக்கு வந்து அதை தாண்டின எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருந்துருது. எத்தனையோ நல்ல படங்கள் வந்து முழுசா அதோட சக்சஸை வந்து டேஸ்ட் பண்ண முடியாம நிறைய போராட்டமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் அன்னைக்கு முத நாள் ப்ரீமியர் ஷோ அன்னைக்கு நைட்டு அருளானந்தனை நான் வந்து ஃபோர்ஸ் பண்றேன். இதுன்னு இல்லை, எனி ஒன் சேட்டலைட் டிஜிட்டல் இந்த படத்துக்கு வந்து ஒரு அப்ரோச் இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓடிடி சேட்டலைட் கேட்கறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இது என்னோட பார்ட் வந்து தமிழ்நாடு தேட்டர்கள் தான், நான் அதை பண்ணிட்டு போயிடலாம். புதுசா ஒரு டீம், இத்தனை புது டீம் உங்களை நம்பி வந்து படம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 10 டீம் படம் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளோட ஒரு படத்தை போகணும் அப்படின்னு சொல்லிட்டே நான் நம்ம சங்கர் பிரதர் ரெண்டு பேரும் தான் நின்று பேசிட்டே இருக்கோம். ஒரு பெரிய கான்பிடென்ட், அண்ணா எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னாங்க. இந்த படத்து மேல ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த படத்து மேல பேஷனா இருக்குது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகி அண்ணன் சொன்ன மாதிரியே அந்த அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் வந்து என்னன்னா, எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியில இருந்தாங்கன்னா, நான் எல்லா ப்ரொடியூசரோடையும் போய் உட்காரும் பொழுதே ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 400 தேட்டர் போட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. 400 தேட்டர் போட்டலாம், அது வந்து ப்ரொடியூசருக்கோ அந்த பர்டிகுலர் டெக்னீஷியன் ஆர்டிஸ்டுக்கோ சப்போர்ட்டிவாக இருக்குமானா, இருக்காது. மினிமமான ஒரு தேட்டர்லேருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ரிப்போர்ட் ஆனதுக்கு பிறகு ஸ்ப்ரெட் ஆனால் தான் பெட்டர். அந்த விதத்தில் அவங்க எடுக்கும்போதே எனக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த தேட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. படம் போட்டோம் அன்னைக்கு ஈவினிங்கு, அடிஷ்னல் தியேட்டர்ஸ் வந்துச்சு, மறுநாள் அடிஷ்னல் தியேட்டர் வந்துச்சு, மறுநாள் அடிஷ்னல் தியேட்டர் வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஏதோ ஒரு டூர் போகிற ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி டோட்டல் டீமுமே என்ன பண்ணலாம், அந்த படத்துக்கு ஃபர்தராக என்ன பண்ணலாம், படம் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் என்ன போடலாம், படம் நல்லா போயிட்டுருக்குண்ணே, இல்லை அண்ணே இந்த சனி ஞாயிறு வந்துருச்சுல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அப்போ நான் என்ன சொன்னேன், நிறைய செலவை கூட குறைச்சிக்கோங்க, டீம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுல வந்து எப்போதுமே ஒரு ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் எல்லாருக்குமே டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். படம் பார்த்துட்டு வெளில வர்ற ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக உள்ளே வர்றாங்க. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம்னா, டீமை வந்து தியேட்டருக்கு போக சொல்லுங்க, அந்த சக்ஸஸை முழுசாக அவங்களும் அனுபவிப்பாங்க, படத்துக்கும் பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு. இது இந்த இது வந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும்னு நினைச்சேன். டெய்லி காலையில் ஆனால் ஸ்கூல் போகிற மாதிரி கிளம்பி எல்லா தியேட்டர்லையும், என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது எல்லா படத்துக்கும் பண்ண முடியாது, எல்லா படத்துக்கும் கிடைக்காது, எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனுக்கும் அது கிடைக்காது. ஏன்னா படம் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடை தான் அந்த டீம்கிட்ட காட்டுவாங்க. அந்த டீம் வந்து இன்னைக்கு அதாவது வந்து 500 வெள்ளி விழாக்களுக்கு சமம். அந்த ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து நம்ம ரியோ பிரதரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பேசுனது, முத்தம் கொடுத்தது, டைரக்டரோட உட்காந்து பேசுனது, இது எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜி. இதையெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு விஷயம், இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, டியூஸ்டே ஆனானே அர்ஷத் ரெடி ஆகிடுவான், அண்ணா இந்த வாரத்துக்கு எத்தனை தியேட்டர் வந்து இந்த வாரம் நம்ம பிளான் பண்ணுறதுன்னு, நம்ம எத்தனை தியேட்டர் கேட்குறோமோ
அதை விட ஒரு 20 தியேட்டர் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூசர் கேட்பாரு அப்படின்னு. இந்த வாரம் 100 தியேட்டர் போட்டுடலாம்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல வாய்ஸ் மெசேஜ் வந்துடும், ஒரு 120 போட்டுடலாமா அப்படின்னு. என்னன்னா இதோட ரன் வந்து அதிகமா இருக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தியேட்டர்ல போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அதே ஊர்ல திருப்பி போடுறது வந்து சிரமமான விஷயம். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதுல இப்ப இதுக்கு வந்து டியூஸ்டேல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எங்க டீம். இந்த படத்துல வந்து முக்கியமா என்னுடைய டீம் அண்ட் ஏரியா மேனேஜர்ஸ்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஏழு வாரமும் கிட்டத்தட்ட 100 சென்டருங்களுக்கு குறையாம, மேக்சிமம் டைம்ல 100 சென்டருங்களுக்கு மேல, 2வது வாரம் 3வது வாரத்துல எல்லாம் 200 சென்டருக்கு போயிட்டு இருந்துச்சு. இதுல வந்து எந்தெந்த சென்டருங்கள்ல விடுபட்ட சென்டர், எந்தெந்த சென்டருங்கள்ல வந்து ரீரிலீஸ் பண்ண முடியும், இதோட லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. இந்த சென்டர் தான் விடுபட்டிருக்கு, இந்த சென்டருங்கள்ல 2 சென்டர் இருக்கு, இதில் இந்த ரிலீஸ் படம் ஒன்று விடுவோம், நம்ம இந்த தியேட்டரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு டியூஸ்டேலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். டியூஸ்டேலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கவுண்ட் போடுவோம். அந்த கவுண்ட் போட்டதுக்கு பிறகு அருளானந்தன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார், இன்னொரு 20 தியேட்டர் சேர்த்து கிடைக்குமா. அப்போ வந்து என்னன்னா, ஆக்சுவலா என்னன்னா அது அவரோட நேரமா, அந்த சினிமாவோட நம்ம சினிமா வந்து அதை எடுத்துக்கிச்சான்னு தெரியல. பாத்தீங்கன்னா திடீர்னு வந்த ஒரு படம் வந்து சுமாரா போகும், உடனே மறுநாளே அந்த தியேட்டருங்களை மாத்திட்டு இதை தேடுறதுக்கு ரெடி ஆவாங்க. இது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி டீமாவே எனர்ஜி ஆயிட்டாங்க. ஓகே, இந்த படத்தோட ரிப்போர்ட் கம்மியா இருக்கு, இந்த இடத்துல இந்த தியேட்டர் பாயிங் பண்ணா அடுத்தது மறுபடி தியேட்டரில் போட்டுருவான் அப்படின்னு ஒரு ட்ரீம் ரன் மாதிரி. இந்த ஜோவுக்கு வந்து அவ்வளோ அழகாக மேக்சிமம் தியேட்டர் எப்படி கிடைச்சி, இப்போ வந்து தியேட்டர் கிடைக்கல, ஒரு வாரத்துக்கு மேலே எங்கே தியேட்டர் போகுது, பல விஷயங்களை உடைச்சிருக்கு. ரொம்ப அடக்கமாக, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ஜோங்கிற படம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க, இண்டஸ்ட்ரி பூரா புரட்டி போட்டுடுச்சு, வசூலில் குவிச்சிருச்சு அப்படின்னு தயாரிப்பாளரும் சொல்லலை, டீமும் சொல்லலை. ஆனால் இந்த படம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சைலண்டாக சம்பவம் பண்ணுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், கம்ப்ளீட் யூத் டீமு, அதை விட வந்து ஒரு டீமாகவே நம்ம உருகி கொடுத்த நம்ம சித்து பிரதராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின்ஸ் அத்தனை பேரும், ஏகன் பிரதர் அடுத்த படத்தோட ஹீரோ, அவங்க அந்த கம்பெனியோட அடுத்த பட ஹீரோ, அவரோட சன்னு, எல்லாம் பேஷனேட்டாக வேலை பார்த்தாங்க. இந்த படத்தோட வெற்றி இந்த படத்துக்கானது தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களோட பேஷனை சம்மந்தப்பட்டது. இந்த பேஷனில் மட்டும் தொடர்ச்சியாக யார் படம் பண்ணாலும், வெற்றி படம் பண்ணணும்னா ஒரே தம்ரூல் தான், அல்லது வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு சீக்ரெட் தான், ஜோ டீம் மாதிரி பாசிட்டிவா எனர்ஜியா உண்மையா வேலை பாருங்க, வெற்றி கிடைக்கும். நன்றி.